கர்த்தரின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமயத்திலே அலுவலகத்திலே சில நபர்கள் அதிக லஞ்சம் வாங்குகிற நபர்கள் என்னிடத்தை பேசி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு நல்ல சுகம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எங்களிலே கொஞ்சம் பேர் நாங்கள் வறுமையிலே தான் வாடுகின்றோம். நாங்கள் அலுவலகத்திலே நல்ல வேலை செய்தாலும் இந்த ஒரு வருமானத்தை கொண்டு வாழ முடியாது. எனவே எங்களில் கொஞ்சம் பேர் அங்கங்கே கை நீட்டிடுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த அக்கிரமம் உங்களை இன்றைக்கு பிடித்துக் கொள்கிறதோ அன்றைக்கு வரை நீங்கள் வாங்குவீர்கள். ஏன் பசிக்கிற போது திருடுவது பாவம் அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னார்? அந்த கடவுளாக சொல்லியிருக்கிறாரு, பசிக்கிற போது திருடினால் பாவம் அல்ல என்று. இல்லை, நீங்களாக சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யும் அக்கிரமத்துக்கு அதை சப்பைக்கட்டாக சொல்லுகின்றீர்கள். இப்போ நீங்கள் இருக்கும் நிலையை விட இன்னும் பரிய நிலையில் அநேகர் இருக்கின்றார்கள். உங்களை விட அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? உங்களிடத்தில் யாரும் திருடினால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா, பசிக்காகத்தான் திருடினேன் என்று சொல்லி கேட்டேன். மறுநாள் அவர் வந்தபோது, சார் நீங்கள் கறிவாய் சொல்லிவிட்டீர்கள் சார், எவனோ என் பாக்கெட்டில் இருக்க பர்ஸை பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், ஐயோ ஏதோ ஒரு ஏழையாக வயிற்று பசிக்காக எடுத்தான் போங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா அதில் 1000 ரூபா இருந்தது. அப்படின்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவன் இந்த 1000 ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்பான். இன்னும் நிறைய காரியங்களை கேட்பான். நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னு கேட்பான். இந்த 1000 ரூபாய்க்காக நான் போலீஸில் போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனவனை சபித்தார். நீங்கள் சபிக்காதீங்க, நேற்று தானே சொன்னீங்க பசிக்காக ஒருத்தன் திருடினா தப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு ஏழை அவன் பசிக்காக எடுத்து அதில் ஒரு 2 சாப்பாடு வாங்கி 2 இட்லி வாங்கி சாப்பிட்ருப்பான், ஒன்றும் கவலைப்படாங்க. கொங்க சார், நீங்கள் தான் உங்களுடைய வாயினால் தான் அப்படி நடந்து விட்டது அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்குன்று வரும்போது தெரிகிறது அல்லவா, அப்போ திருடுவது எப்பொழுது யாரிடத்தை திருடினாலும் அது பாவம்தான். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்படியானால் அவர் எந்த கண்டிஷனில் திருடினாலும் அப்படித்தான். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றிலும் பிழை போட்டுகிறார். அற்பமான பறவைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்கிற போது உங்களுக்கும் கண்டிப்பாக பிழை போட்டுவார் என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது சொல்லியிருக்கின்றார். நல்ல வேலைகளில் இருப்பவர்கள் கூட திருப்தி அடைவதில்லை. ஏனென்றால் ஆசைகளும் இச்சைகளும் மனதின் எண்ணங்களும் தான் அவர்களை தவறாக வழி நடத்துகிறது. உண்மையிலே தேவைகளுக்காக திருடுவேன் என்று சொல்வதெல்லாம் பொய்யான ஒரு வார்த்தைகள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய நீதி என்றென்றைக்கும் விளங்குகின்ற நீதி, அது நியாயந்திருக்கின்ற ஒரு நீதி. அந்த நீதியை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நீதியின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு நாமே நம்முடைய செயல்களை நியாயப்படுத்தும் நியாயங்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய நியாயங்களின்படி நாம் நடக்கிறோமா என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கப் போகின்றார். எனவே அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நியமனங்களை அறிந்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். அப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய முற்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.